ஏ ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷர்மீஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெவல் ஸ்கேட்டிங் காம்படிஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். காலையிலேயே நான் எழுந்தது மணி பார்த்திங்கன்னா 3 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. குட்டீஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் காம்படிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க ஸ்கேட்டிங் காம்படிஷன் வந்து ஸ்டேட் லெவலில் அட்டன் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ரொம்ப பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் குட்டீஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். காஞ்சிபுரம் ரீச் ஆயாச்சு. எஸ் வாங்க, இப்போ கிரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரியானுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் கோவிலுக்கே போகல அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் எனக்கு இருந்துச்சு. கடைசியில் ஆன் த வேல ஒரு விநாயகரை பார்த்தோம். நல்லபடியாக நிறைய பார்த்துக்கோ, நல்லா வச்சுக்கோ. சூப்பராக ப்ரே பண்ணியாச்சுங்க விநாயகர்கிட்ட. அந்த வேலை வந்து நான் லக்ஷ்யா சில்க்ஸ் பார்த்தேன். ரீசெண்டாக நான் ஒரு ஆட்டிடியூட் போயிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி தான் வந்து காஞ்சிபுரமுக்கு வரேன். அதுக்கப்புறம் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்கும் போது அப்படி இப்படின்னு லேண்ட்மார்க் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்து கிரவுண்டை ரீச் பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் நல்ல தூக்கத்துலேருந்து இப்போ தான் ஏஞ்சிருக்காங்க. பெரிய குட்டி வந்து எப்போவுமே கொஞ்சம் ஆக்டிவ், சின்னவர் தான் கொஞ்சம் லேசியாக இருப்பார். ஏன்னா அவர் காலையில் எழுந்துக்கிறதே 10 மணிக்கு தான் டெய்லி எழுந்திக்கிறது, பிகாஸ் இப்போ ஸ்கூல் லீவில் இருக்காங்க இல்லையா. அதனால் அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அதை வந்து குடிக்க குடிக்க அவங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பல் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஸ்கேட்டிங் கிரவுண்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து கிரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பேர் இவ்வளோ சீக்கிரமாக காலையில் ஏஞ்சி இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் குட்டீஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ்க்கு கிரவுண்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. என்னோடய குட்டியும் வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கார் வீல்ஸை போடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோச் தான் இவங்க. சார் வந்து அவங்களுக்கு பேட்ச் நம்பர் கொடுத்துட்டாரு, அதை வந்து நமக்கு ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்குமே ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெரியவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பார் எப்போவுமே. நான் யார் பண்ணாலும் அவருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருக்கும், அதனால் அவரே வந்து அவரோட நம்பரை ஸ்டிக் பண்ண போகிறாரு. சின்ன குட்டி எப்போவுமே வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்பார். அவர் பயங்கர க்யூட் அண்ட் சாஃப்டாக, அதனால் சின்ன குட்டிக்கு வந்து நான் தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு நம்ம எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம தான் எல்லாமே எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு. சின்னவருக்கு வந்து அவங்க டேடி எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்குறாரு, ஏன்னா அவர் வழியெல்லாம் தூங்கிட்டே வந்தார் இல்லையா. இங்கே வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி யோசிச்சுட்டே வந்து அவருக்கு எனர்ஜி ட்ரிங்க் பூஸ்டப் பண்ணுறாரு. எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் டென்ஷனாக ஃபீல் ஆச்சு. எனக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நானே கிரவுண்டில் ஓடுற மாதிரி, ஐ மீன் நான் தான் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இல்லையா, இவங்க ஜாயின் பண்ணி 2 மந்த்ஸ் தான் ஆகுது ஸ்கேட்டிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு ஏறும் போது கொஞ்சம் அந்த ஃபீல் இருந்தது. செகண்ட் ஸ்டேஜுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பெரியவர் வந்து அத்லெட்டிக்கில் இருக்கார், அதனால் அவருக்கு வந்து அவர் நிறைய ஸ்டேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ அவருக்கு வந்து அந்த ஃபீல் இருக்காதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா இது ஸ்கேட்டிங் இல்லையா, என்ன பண்ண போகிறாங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த வீல்ஸ் போட்டுட்டு நம்ம ஓடுறது, ஐ மீன் இந்த வீல்ஸில் நம்ம பண்ணுறது பயங்கர பயங்கர ரிஸ்கி ஒரு ஜாபு. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், வீல்ஸ் போட்டுட்டு வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் ஒரே ஒரு ஸ்டெப்பு கூட, ஐ மீன் நிற்கக்கூட முடியல என்னால் அந்த வீல்ஸில். எங்கே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு, எது எக்ரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன். பட் எனக்குமே ஆசை, சீக்கிரமாக நானுமே ஸ்கேட்டர் ஆகிறேன். ஊட்டி விட்டுறலாமா அவனுக்கு?
ஏய் நல்லா இருக்கு அது ஜெர்பல். பெரிய குட்டி கிரவுண்டில் இறங்கிட்டாரு. இப்போ வந்து அவர் கிரவுண்டை வந்து ஃபீல் பண்ணுறாரு, எப்படி இருக்குது அந்த ஃபீல்டெல்லாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த கிரவுண்டில் பண்ண போகிறாரு இல்லையா. பட் கிரவுண்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. The next race is for fans inline boys. Y Aris, Stree Woodson, V Rian. Age 9. Parents stare up a little. Please stare up. The next race is for age group 7 and age group 8. Age group la rendu pasanga irukanga. 8 pathinga appadina ore oru paya irukiradanaala indha gang kude combine panni odraanga. M Arul Chanduran 7, V Ritvik 7, RP Dev Prasad mattu 8. Karun Aditya. Let's it turn Aditya. கம்ப்ளைண்ட்
சாட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 hours இருக்குது. ஏன்னா 9 o'clockே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த ஈவெண்ட் 400 meters பார்த்தீங்கன்னா 12 o'clock தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவரை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூட்ஸ்லாம் கழட்டிட்டு நாங்கள் இப்போ வந்து ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். சரி, போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அகெயின் நம்ம வந்து மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எடுத்து வச்சிட்ருக்கோம். எடுத்து வைக்கிறது தாங்க பெரிய விஷயம். ஏன்னா இவங்க போடுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பேக்கில் சேஃபாக எடுத்து வைக்கிறது தான் மேட்டரே. ஏன்னா வந்து நமக்கு நீ கார்ட்ஸு, அப்புறம் வந்து ஹெல்மெட்டு, பூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பேக்கில் செக்யூர் பண்ணுறது தான் மேட்டரே. எங்கே போனாலும் சரணபவனை தேடி போய் ஆப்பம் சாப்பிட்டாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அகெயின் பேக் டு த ஸ்டேடியம் நாங்கள் வந்து இப்போது வந்தாச்சு. சரி, டைம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெயிலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருந்தோம். முன்னாடி நில்லுங்க. ஓகே, லட்சுமி சென்னை திருவண்ணாமலை நம்பர் 2 8 3 3 5 8 2 6 0. ஸோ சூப்பருங்க, ஹாப்பியாக இருக்க. சில்வர் வாங்கிட்டாங்க, செகண்ட் பிளேஸ் ரெண்டு பேருமே ரெண்டு ஈவெண்ட்லேயும் வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, நாங்கள் 3 மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெயின் பார்த்துட்ருக்கோம். மாற்றி மாற்றி இந்த வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பயங்கர தூக்கமும் வந்துச்சு. எனக்கும் பெயின் பார்க்குறியா? Next video is for professional line girls, age 8, 2 lakhs.
கேர்ள்ஸ் ரவுண்டு. ஸோ இவங்களோட அப்பாங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதை பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு ரேஸு. இது ஆக்சுவலி பொண்ணுங்க ஃபுல்லாக போகிறாங்க. இங்கே பிளாக் ஷர்ட் போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் கத்துன கத்துல ஸ்டேஜே அதிரிடுச்சு, அந்த அளவுக்கு கத்துனாரு. நானுமே ஒரு காலத்துல அப்படிதான் கத்திட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் என் பையன் வந்து போகும்போது. அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு தான் தெரியும், அந்த இடத்துல நம்மளுக்கு அறியாம வந்து நம்மளே கத்த ஆரம்பிச்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் போறா பாத்தீங்களா, அவரோட பொண்ணு தான் வந்து அவங்க. ஸோ அவங்க வந்து செம்மையாக பண்ணாங்கங்க, வெறித்தனமாக இருந்துச்சு ரேஸு. ஃபைனலி வந்து 2 லேப்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, நானே என்ஜாய் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்தது. பொண்ணுங்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ சின்ன குட்டி வந்துட்டாரு. 2 boys age 7 and 1 boy age 8 only 1 lap. Fancy inline boys, age 9, 1 lap. வாங்கறத பார்த்துட்டு இவங்களும் கார் பார்க்கிங்ல இருந்து ஓடி வந்துட்டாங்க. ஈவெண்ட் முடித்தோடனே கிளம்பியாச்சு. அந்த வேல வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, இந்த ஐஸ் வந்து பார்த்த உடனே எங்களுக்கு சாப்பிடணும் போட தோணுச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு 6 பேக்கேஜ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியான்கின்க்கு பர்த்டே இல்லை, ஸோ சில்வர் வேறு அடிச்சிருக்கான், அதனால் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அதையும் நான் ஒரு வ்ளாகில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் சேம் டே இன்றைக்கி வந்து நான் பேர் ஃபீட் டிரைவிங் சேலஞ்சும் பண்ணியிருக்கேன், அடுத்த வ்ளாகில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. டாடா, பை பை.